ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஃபிசியோ. இனி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரையோதெரப்பி. அது என்னடா க்ரையோதெரப்பின்னு கேட்குறீங்க? க்ரையோனா ஒன்றும் கிடையாதுங்க, ஐஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஐஸ் தான் க்ரையோன்னு சொல்லுவோம். தெரப்பி வந்து ஐஸை யூஸ் பண்ணி பண்ணுற தெரப்பிக்கு ஐஸ் தெரப்பின்னு அப்படி சொல்லுவோம். ஐஸ் தெரப்பி பார்த்தீங்கன்னா எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து மொலோக்லைஸ் பெயினுக்காக யூஸ் பண்ணுவோம். இது பெயின் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இது சிம்பிளாக பண்ணலாம். இதை இது வந்து ஓல்டேஜ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஐஸ் தெரப்பியை எதுக்கெலாம் யூஸ் பண்ணால், ஃபார் காமன் இன்ஜுரிஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஐஸ் தெரப்பிக்கு பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் நான் இப்போ எங்கள் தரத்து பார்த்திங்கன்னா மூணு மெத்தட் தான் தரேன். இது மூணு மெத்தடும் வீட்டிலேருந்து ஈஸியாக பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஐஸ் டவல், ஐஸ் பேக், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இமோஷன். ஐஸ் டவல்லாம் ஒன்றும் கிடையாது, ஐஸை வந்து டவலில் வச்சு யூஸ் பண்ணுறது ஐஸ் டவல் மெத்தட்ஸாகவும், ஐஸ் பேக் யூஸ் பண்ணுறது ஐஸ் பேக்காகவும். இமோஷன்னா ஐஸை வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்லேயோ எடுத்துக்கிட்டு அஃபெக்டான சைடை பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே முக்கி வைக்கிறது தான் இமோஷன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த க்ரையோதெரப்பி எதுக்கெலாம் தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயின் தரலாம், அக்யூட் ஸ்வெல்லிங், அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இல்லை நார்மல் இன்ஜுரி ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீங்கி இருக்கும், அந்த மாதிரி வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஐஸ் தெரப்பி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மசில் ஸ்ட்ரெயின், மசில் ஸ்ட்ரெயினாக ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் மசிலில் சின்ன மைக்ரோட்டியர் ஏற்படும் போது மசில் ஸ்ட்ரெயின் ஆகும் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டைப்பில் டைமில் ஐஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் மசில் ஸ்பாசம், மசில் ஸ்பாசம்லாம் ஒன்றும் கிடையாது, இன்வாலண்ட்ரி கன்ட்ராக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நம்மளை அறியாமல் கன்ட்ராக்ட் ஆகி ரொம்ப இழுத்து பிடிச்சிக்க மசில், அதனால் ரொம்ப பெயின் ஓவராக இருக்கும். ஸோ இந்த டைப் இந்த பெயினை கம்மி பண்ணுறதுக்காகவும் மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம க்ரையோதெரப்பி யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ஐஸாக தான் இருக்கும். லிகமெண்ட் இன்ஜுரிஸ், டெண்டன் இன்ஜுரிஸ், லைக் அந்த மசில் டேர் அது மாதிரி நடக்கும் போது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஐஸ் தெரப்பியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கான்ட்ரா இண்டிகேஷன், நான் எதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பேர்ட் சர்க்குலேஷன், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கால் கட்ட விரல் அப்போ கால் ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கிஷாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக இல்லை அப்படின்னு குறிக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஐஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பெரிப்பரல் வாஸ்குலர் டிசீஸ் பார்த்தீங்கன்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ் தெரப்பி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிசிஷியன் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அத்திரோஸ்க்ளீரோசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஐஸ் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறேன். சென்சிட்டிவிட்டி டு கோல்டுனா, இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க, அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் தெரப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஓப்பன் ஊனில் பார்த்திங்கன்னா ஐஸ் அப்ளை பண்ணவே கூடாது. அண்ட் இன்ஃபெக்ஷன், ஓப்பன் ஊண்டாகி பஸ் ஃபார்மேஷன் ஆகி ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும் போது நீங்கள் ஐஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அந்த இடத்துல என்னென்ன நடக்குது ஐஸ் தெரப்பி யூஸ் பண்ணதுன்னா என்னென்ன உங்களுக்கு நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பெயின் டிடெக்ஷன் ஆகுது, ஸ்பாஸ்டிக் சிட்டி, ஸ்பாஸ்டிக் சிட்டினா ஒன்றும் கிடையாது, கன்ட்ராக்ஷன் ஆஃப் மசில், டைட்டாக செம டைட்டாக இருக்கும், நம்ம நார்மல் மூவ்மெண்ட்டே பண்ண முடியாது, ஒரு பொருளை போய் எடுக்கணுன்னாவும் கூட முடியாது. இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு க்ரையோதெரப்பி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்வெல்லிங் கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மசில் ஸ்பாஸ்டம். இப்போது டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகிருக்கு, மைக்ரோ டியரில் இருக்குது இல்லை மைக்ரோ டேமேஜ் ஆகிருக்கு அந்த டிஷ்யூ பார்த்திங்கன்னா ஹீலிங்க்கு வந்து ஐஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை ஹீலிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் க்ரையோதெரப்பி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.